இது மாதிரி கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சுங்க, இப்போ ஒரு மாதிரி பிரச்சனையில் இருக்குது. என்னோடய மகளும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழ்வாங்களாங்கிற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, எந்த ஒரு ப்ரீ டிட்டர்மைண்ட் ஒப்பீனியனுக்கு போகாமல் உள்ளது உள்ளவார பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடனாக இருக்கிறனால நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறேங்க. அவரோட வரன் பையன் மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் பொண்ணோட ஜாதகத்தையும் பார்க்கும் பொழுது, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டு நம்மவே இல்லை. சார் என்ன சார், நான் வந்து டோட்டலாக வேலையே இல்லாமல் இருக்கிறேன், இப்போது நீங்கள் எதோ வெளிநாடு வாய்ப்பெல்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறது கூட காசு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சிரித்தார். பட் இப்போ என்னென்னா, இதில் வந்து இந்த ராகு திசையில் புது சனி புக்தி, சனி திசையில் ராகு புக்தி மட்டும் பார்த்தீங்கன்னா அது முடிகிறப்பே தெரிஞ்சிடும். எது அவங்களுக்கு தேவைங்கிறதோ, என்ன கேட்டு வராங்களோ அதை நம்ம சொல்லிடணும். அது அப்போ தான் அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருப்பணுங்க. வணக்கம், நான் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். கடந்த 18 வருடமாக பார்த்திங்கன்னா நல்ல ஜாதக ஆராய்ச்சியான அனுபவத்தையும் பலாபல்கள் சொல்லும் அனுபவத்தையும் பெற்று, குறிப்பாக பார்த்திங்கன்னா தொழில் எப்பொழுது முன்னேறும், எந்த மாதிரி துறை நீங்கள் எடுக்கலாம், எந்த உயர்கல்விகள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு உகந்த ஒரு கல்வியாக அமையும், வெளிநாடு யோகம் உண்டா, உள்நாட்டு யோகம் உண்டா, அரசியல் சார்ந்த விஷயத்தில் நமக்கு பிராப்தங்கள் உண்டா, அரசு வேலைகள் நமக்கு வாய்ப்புகள் உண்டா, அல்லது ப்ரைவேட் செக்டாரில் போகலாமா, எது மாதிரி விஷயங்கள் போகலாமா, ஐடி சாஃப்ட்வேர் போகலாமா, மெடிக்கல் டாக்டர்ஸ் மாதிரி போகலாமா, பலாயிரக்கணக்கான துறைகளில் நம்மளுக்கு பிராப்தங்கள் என்ன இருக்குதுங்கிறது உங்களுடைய ஜாதக முறையில் நல்லா கணித்து, திருமணங்கள் திருமண பொருத்தங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அம்சமாக இருந்து, இந்த தாய் போன்ற இந்திய பாரம்பரிய ஜோதிடம்ங்கிற சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்ல பலாபலங்கள் பார்க்கலாங்க. கீழே தெரிகிற பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுடைய தகவல்கள், அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் அனுப்பிச்சிங்கன்னா நாம் ஏதோ ஒரு நேரத்தில் நல்ல ஒரு கன்சல்டேஷன் எடுத்து நல்ல ஒரு கிளாரிட்டி பெற்று பயன்பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். வணக்கம் சார், டிவோட்டி நேஷன் தமிழ் சார்பாக இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். இந்த ஜோதிட துறையில் உங்களோட அனுபவம், உங்களோட சிறப்பு என்னென்ன நம்ம நேயர்களுக்கு சொல்ல முடியுமா சார்? நல்ல கேள்விங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் எப்படி இந்த நன்மைக்கு வந்தேங்கிறது நான் சொல்லிடுறேன் முதல்ல. ஏன்னா நம்மளும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 19 வயசுலேருந்து நம்ம காலேஜ் படிக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிக்கு வந்து நம்ம கல்யாணம் மேட்சிங் பண்ண வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருந்ததுங்க. அவங்க வெளிநாடே முதல்ல போய் செட்டில் ஆகிட்டனால நாம் தான் உள்நாட்டில் இருந்ததுனால நம்ம அந்த கடமை வந்தது. ஸோ அந்த ஒரு சின்ன வயசில் நம்ம வந்து வரன்கள் எடுத்து நம்மளுடைய அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடர், அதாவது ஊரிலேயே பிரபலமான ஜோதிடர் வந்து பொருதுதுங்கிறாருங்க. 10க்கு 8 பொருத்தங்கள் இருக்குதுங்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சேர்த்தவே கூடாது அப்படிங்கிறாருங்க. ஸோ நமக்கு என்னென்னா ஒரு சின்ன வயசில் இது என்னடா நம்ம இதை நம்பி போய் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு எடுக்கிறோம், ஒருத்தர் வந்து இப்படி சொல்கிறாங்களே இதை வச்சு நம்பலாமா, அப்படி எப்படி அப்படி ஒரு ஆப்போசிட்டாக மாறுதலான கருத்துக்களாக வருதே, இது வந்து ஒரு அனுமான கலையா அல்லது உண்மையான அறிவியல் சார்ந்த ஒரு சயின்டிஃபிக் சாஸ்திரமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தனால நமக்கு படிப்படியாக நமக்குன்னு எப்போ ஒரு காலகட்டம் வந்ததோ 2008 வரும்பொழுது நான் முழுசாக ஜோதிடம் கற்றுக்கிட்டு இதில் ஏன் வந்து தப்பான ப்ரெடிக்ஷன் வருதுன்னு பார்த்து பலாயிரக்கணக்கான ஜாதகங்கள் வந்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அனுபவங்களுக்கு அப்புறம் தான் இந்த ஜோதிடத்தை பார்த்திங்கன்னா விதிகள் காட்டிலும் விதிவழக்குகள் தான் வந்து அதிகமாக வேலை செய்யுதுன்னு பார்த்து நிறையா லேர்ன் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு 90% வந்து கண்டிப்பாக கரெக்டான ப்ரிடிக்ஷன், எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டி கேட்குறதுக்காக நம்மக்கிட்ட வராங்களோ அதை அவங்களுக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்மளோட அனுபவத்தை யூஸ் பண்ணி இது இப்போ நடக்கும், இது இப்போ நடக்காது, இது மாதிரி டிசிஷன் எடுத்தால் சிறப்பு அப்படிங்கிற நம்மளால் சொல்ல முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு இப்போ தான் நான் வந்திருக்கேனுங்க. ஸோ அதனால் இப்படி ஒரு ஜோதிடருக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கிறதா, கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் அனுபவம் இருக்கிறதா, எத்தனை ஜாதகம் பார்த்துருக்கிறாரு, எவ்வளோ தப்பான வழியில் போய் எத்தனை விஷயங்கள் அவரையே செதுக்கியிருக்கிறாருங்கிற விஷயமெல்லாம் வந்து பார்க்குறவங்க தெரிஞ்சுட்டு தான் வந்து வரணும். ஒழிய தடி எடுத்தவங்களாம் தண்டக்காரங்கிற மாதிரி 3 மாதம் படித்தவங்களும் ஜோதிடர்னு சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி 30 வருஷங்கள் அனுபவம் பெற்ற என்னோடய குருஜியெல்லாம் பார்த்திங்கன்னா அவரும் ஜோதிடர் தான் சொல்கிறாரு. ஸோ இதில் யார் என்னங்கிறது தெரிஞ்சு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றங்கள் வராது. நீங்கள் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்ற முறைப்படி வந்து ஜாதகத்தை கணித்து சொல்கிறீங்க. அந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறைனா என்ன சார்? அதை பற்றி நீங்கள் நேயர்களுக்காக கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? நல்ல கேள்விங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய பாரம்பரிய வேத ஜோதிடம்,
அதுதான் வந்து தாய் போன்றது. அதுலேருந்து வந்தது தான் எல்லா கிளைகளும், ஜோதிடத்தின் எல்லா கிளைகளும் பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜிங்கிறாங்க, நட்சத்திரம் பேஸ் பண்ண ஆஸ்ட்ராலஜிங்கிறாங்க, கிருஷ்ணமூர்த்தி பதாப்தியனுங்கிற கேபி ஆஸ்ட்ராலஜி இருக்குது, எல்லா இது மாதிரி பலாயிரக்கணக்கான வந்து ஜோதிட கிளைகள் இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் தாய் போன்றது என்ன அப்படின்னா இந்திய பாரம்பரிய வேத ஜோதிடம் தான். ஸோ நான் முழுக்க முழுக்க ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்தியன் பாரம்பரிய முறையில் வரக்கூடிய வேத ஜோதிடம் தான். இந்தியா இங்கிலீஷில் என்ன சொல்லலான்னா சயின்டிஃபிக் இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முதலே சொன்னேன், நான் எஜுகேஷன் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் படித்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு ஒரு வெளிநாட்டில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஆர்வமாகவும் ஒரு ஆன்மீக தேடுதலுக்காகவும் இது உண்மையிலேயே சாஸ்திரமா இல்லையான்னு ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தேடுதலில் வந்ததில் தான் நான் இப்போது வந்து ஒரு 15-18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜோதிடராக அனுபவமான அனுபவமிக்க ஒரு ஜோதிடராக இருக்கேன். ஸோ இதில் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த வந்து ஒரு உண்மையான ஒரு சயின்ஸுங்க. அதாவது ஒரு ஒரு கிரகமும் நம்ம எந்த நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அதோட பகை என்ன, அதோட நீச்சம் என்ன, அதோட அந்தந்த ராசியில் இருக்கிற தன்மையை பொறுத்து முழுசாக ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி சயின்டிஃபிக் முறையில் வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணி தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து என்ன நடக்கும் எது நடக்காது, விதிகள் காட்டிலும் விதிவிலக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய சாஸ்திரமாக இருக்கிறதுனால எது எது வந்து ஓவர்லூக் ஆகுதுங்கிறத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோமோ ஒழிய ஒரு அருள்வாக்கு சொல்கிற மாதிரி, ஒரு சாமியார் அருள்வாக்கு சொல்கிற மாதிரி நம்ம பண்ணுறது இல்லைங்க. இன்ஃபேக்ட் நமக்கு வந்து ஒரு ஜோதிடருக்கு வந்து வாக்குப்பளிதமே தேவையில்லை. உங்களுக்கு கணிதம் நல்லா தெரிந்து பார்க்கக்கூடிய பொறுமை நல்லா இருந்து மெனக்கட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒர்க் எத்திக்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஜோதிடராக வர முடியும். ப்ரொவைடட் உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் நல்லா இருக்கணும். புதன் தான் உங்களுடைய ஜோதிட அறிவுக்கும் ஆழமான ஒரு அனுபவத்துக்கும் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் என்னென்னு கேட்டிங்கன்னா புதன் தான். ஒரு ஒரு ஜோதிடருக்கும் புதன் நல்லா இருந்து நல்லா தசாபுக்திகள் அவருக்கும் போய் சொல்லணும், ஒரு வர ஒரு கிளைண்ட்ஸுக்கு ஒரு அருமையான ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது இந்திய வேத ஜோதிடம்ங்கிறது தான் தாய் போன்றது. நம்ம அதே சொன்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய பிரின்சிபிள் தத்துவத்தை வந்து ஒன்று பிசுறுப்பு தட்டாமல் ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்குதுங்க. அப்புறம் இன்னொரு பார்த்திங்கன்னா முதலே நம்ம பாஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிடுவோம். இப்போது முதல் ஒரு ஜோதிடர் பார்க்க ஒரு கிளைண்ட் வராருன்னா அவங்களோட பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தது, டைம்லைன்ஸ் எப்படி இருந்தது, எந்தெந்த நேரத்தில் எது எது நடந்தது, எது எது எப்படி இருந்தது, எந்த நேரத்தில் நல்லா இருந்தீங்க, எந்த நேரத்தில் கஷ்டப்பட்டீங்களா சொல்லிடுவோம். அது முழுசாக வர கிளைண்ட்ஸ்க்கு சிங்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். சிங்க் ஆனால் தான் அடுத்த நம்ம ஃப்யூச்சரு இம்மிடியட் ஃப்யூச்சர் லாங் டேர்ம் ஃப்யூச்சருக்குள்ளே போக போகிறோம். சரி மோஸ்ட்லி சிங்க் ஆகி இதுதான் சார் நீங்கள் சொன்ன பிரகாரம் தான் சார் நடந்ததுங்கிறப்போ அவங்களுக்கும் ஒரு ஜோதிடர் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்யூச்சரு எல்லா குவஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அந்த முறையை தான் நான் ஃபாலோ பண்ணுறேனுங்க. ஆ ரொம்ப நன்றி சார். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறைப்படி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண விஷயங்கள் வந்து 90-95% வரைக்கும் சக்ஸஸ் ரேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி நீங்கள் ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் வந்து பார்த்துருந்தாலும் அதில் ஏதாவது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கும், நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கும், அதை பற்றி நம்ம நேயர்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா சார்? கண்டிப்பாங்க, நிறையா சொல்லலாங்க. ஒரு ஒரு ஜாதகமும் ஒரு ஒரு சரித்திரம் தான். இப்போது என்ன தான் ட்வின்ஸாக பிறந்திருந்தாலும் பார்த்திங்கனாலும் அதோட ஜாதக அம்சம் வேறு தான், இதோட ஜாதக அம்சம் வேறு தான். நவம்சம் மாறுகிறது, எல்லா தசாபுக்திகளும் கொஞ்சம் மாறுகிறது, எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஒன்று குறிப்பாக சொல்லணும் ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொண்ணோட தகப்பனாரும் தாயாரும் பெற்றோர்கள் வந்து நம்ம ஒருத்தரை பார்க்க வந்தாங்க. இது மாதிரி கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சுங்க, இப்போ ஒரு மாதிரி பிரச்சனையில் இருக்குது, என்னோடய மகளும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழ்வாங்களாங்கிற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும், எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சயின்டிஃபிக் முறையில் வந்து நம்ம அந்த ஜோதிட ஆராய்ச்சி பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ரீ டிட்டர்மைண்ட் ஒப்பீனியனுக்கு போகாமல் உள்ளதை உள்ளவாறு பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடனாக இருக்கிறனால நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறேங்க. அவரோட வரன் பையன் மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் பொண்ணோட ஜாதகத்தையும் பார்க்கும் பொழுது 6 மாதம் வரைக்கும் பேடான ஒரு டைம் இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் சேர்ந்து விட்டு விழுவார்கள். ஏன்னா அடுத்துக்கு வரக்கூடிய தசாபுக்திகள் இவருக்கும் சிறப்பாக இருக்குது, பொண்ணுக்கும் சிறப்பாக இருக்குது. 6 மாதம் மட்டும் கொஞ்சம் பிரிவினை இருக்கும், தள்ளி வைங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வேறு கிளைண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சுச்சுவேஷனில் பையனோட பெற்றோர்கள் வந்து பார்க்கும் பொழுது சார் இது இல்லை சார் இது வேறு மாதிரி போகுது, உங்களோட பையனோட ஜாதகம் பார்த்திங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் மிகவும் நன்றாக இருக்கிறது, பெண்ணோட ஜாதகம் வந்து ஒரு வேறு மாதிரி கஷ்டப்படக்கூடிய வம்பு வழக்கு பிரிவினை குடும்பத்தோடு ஒன்றி வாழ முடியாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு 6 மாதம் கழித்து பிரியற வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குதுங்கன்னு சொல்லி அது நடக்க ரெண்டுமே நடந்ததை பார்த்துக்கிறேன். ஒரு குடும்பம் சேர்ந்ததையும் பார்த்துருக்கேன், குடும்பம் பிரிஞ்சதையும் பார்த்துருக்கேனுங்க. அப்படிங்கிறப்போ அவங்க என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் எடுத்துகிட்டு
அதில் இருக்கிற ஒரு மென்டலி ப்ரிப்பேர்டாகி அதுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. நல்லதோ சொல்லியிருக்கிறோம், கெட்டதோ சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எது அவங்களுக்கு தேவைங்கிறதோ என்ன கேட்டு வராங்களோ அதை நம்ம சொல்லிடணும். அது அப்போ தான் அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருப்பணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட பழைய கிளையண்ட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாரு. சார், இது மாதிரி நம்ம சிரமத்தில் இருக்கேன், ஜாபும் போயிடுச்சு, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். நான் அவரோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தசாபுக்திகளை வச்சு பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு வாய்ப்புகளில் போய் நல்லா ஜெயிச்சு சம்பாரித்து இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்க இருக்குதுங்க. ஸோ இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஒரு 15-16 மாதங்கள் தான் கொஞ்சம் சிரமப்படுவீங்க, கவலைப்படாதீங்கன்னு உத்வேகப்படுத்தினேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டு நம்பவே இல்லை. சார், என்ன சார், நான் வந்து டோட்டலாக வேலையே இல்லாமல் இருக்கிறேன், இப்போது நீங்கள் தான் வெளிநாடு வாய்ப்பெல்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிற கூட காசு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சிரித்தார். பட் இப்போ என்னென்னா லாஸ்ட் மந்த் என்னை கூப்பிட்டு, சார் இது மாதிரி எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வெஸ்ட்டு சைட் கண்ட்ரிஸ் தான் போகணும்னு சொன்னீங்க, அப்போ எனக்கு நம்பிக்கையே இல்லை. இப்போ எனக்கு கரெக்டாக துபாயில் ஒரு ஜாப் கிடச்சி விசாவும் கிடச்சிருச்சு சார். கிடச்சி இப்போ உங்களுக்கு தான் பெற்றோர்கள் கூட சொன்னேன், உங்களுக்கு தான் முதல் கூப்பிட்றேன் நான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ நானும் ரொம்ப மகிழ்ந்து போனேன். ஏன்னா இது வந்து ஜோதிடமே பார்த்திங்கன்னா ஒரு உத்வேக கலை தான். நீங்கள் ஒரு க்ரைசிஸ் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, ஒரு மாதிரியாக என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஹோப் இல்லாமல் இருக்கிறீங்கிறப்போ நம்ம கடவுளால் அருளிய ஒரு அருமையான ஒரு டிவைன் சயின்ஸ் தான் இந்த சாஸ்திரம், ஜோதிடம் என்றும் சாஸ்திரம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்திய வேத ஜோதிடம்ங்கிறதான் அதிலே சொன்ன மாதிரி தாய் போன்றது, மப்பல் கட்டுறது. ஸோ அதை வச்சு நாம் துல்லியமாக ஒன்று சொல்லி அது மூலமாக ஒரு 1.5 வருஷம் அவர் வந்து கொஞ்சம் தெம்பாட ஒரு உற்சாகத்தோடு இருந்து கடைசியாக அந்த பலனும் நடந்து அவர் ஜெயிக்கிறாருங்கிற பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்ததுங்க. இது மாதிரி பல அனுபவங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம். சார், அடுத்ததாக ஒரு க்வெஸ்சன். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறதுல வந்து ராகு கேது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுல வந்து இந்த ராகு கேதுவோட பொசிஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களோட இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறைப்படி நீங்கள் வந்து இந்த ராகு கேதுவை எப்படி பார்க்குறீங்க சார்? அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெளிவாக சொல்ல முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற 7 கிரகத்துக்கும் இந்த ராகு கேதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா, முதல் ராகு கேதுங்கிற ஒரு திடப்பொருளான ஒரு கிரகம் கிடையாதுங்க. அது ஒரு இன்விசிபிள் பாயிண்ட்டுங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பிட்வீன் த பூமியோ மேலே சூரியனும் சந்திரனோட ஷேடோ வந்து பூமியில் வந்து எங்கே விழுகுதோ அதை தான் ராகு கேதுங்கிறாங்க. வடக்கே விழுகிறது வந்து நார்த் நோடு ராகுங்கிறோம், தெற்கே விழுகக்கூடிய சவுத்து நோடு வந்து கேதுன்னு சொல்கிறோம். ஸோ இட் ஜஸ்ட் அ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் த ஷேடோ காஸ்ட் பிட்வீன் சன் அண்ட் மூன் ஆர் எர்த்துங்க. சரி, அது இருக்கட்டும். அதை ஏன் வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே கொண்டு வந்தோம், ஒரு கிரகத்தின் அந்தஸ்து ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள் ஏன் வந்து பாரம்பரிய இந்திய ஜோதிடம் தான் வந்து ஒரு தாய் போனது, எல்லாத்துக்கும் மதர் ஆஃப் ஆல் அஸ்ட்ராலஜின்னு ஏன் சொன்னேன்னா, இந்த ஒரு காரணம் தான். இதுவும் ஒரு அதில் ஒரு அடங்குங்க. என்னென்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முனிவர்கள் ரிஷிகள் வந்து இந்த ராகு கேதுங்கிற ஒரு திடப்பொருளாக இல்லைனாலும் இந்த இன்டர்செக்ஷன் ஷேடோய் பாயிண்ட் வந்து நம்மளுடைய ஜீவராசிகள், பூமியில் வாழும் ஜீவராசிகளோட வாழ்க்கையை வந்து டெட்டர்மைன் பண்ணுது, நல்லது கெட்டது கொடுக்குது, அவங்க கருமாவை கழிக்கக்கூடிய ஒரு டூலாக கடவுள் யூஸ் பண்ணிக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா பிளானட்ஸ் ஆர் டூல்ஸ் ஆஃப் காட். இப்போ நம்ம எந்த அடிப்படையில் நம்ம பிறந்தோம்னா நம்மளோட கருமாவை கழிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்தோம். இப்போ நல்ல கருமா இருக்கும் பொழுது நல்லா நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ கெட்ட கருமாவை நம்ம கழிக்கிறப்போ நம்ம கஷ்டப்படுறோம். பட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ஒரு கருமாவை தான் கழிச்சிட்ருக்கோங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த திடப்பொருளே இல்லாத இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ராகுகேது எதுக்கு கடவுள் படைச்சார், எதுக்கு வந்து அது வந்து நம்மளுடைய ஜீவராசிகளோட வாழ்க்கைக்குள்ளே ஒரு விஷயமாக கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கருமாவை கழிக்கிறதுக்கு இதை ஒரு டூலாக கடவுள் யூஸ் பண்ணிக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே சனிங்கிற ஒரு கர்மகாரகன், இந்த சனி திசையில் ராகு புக்தி, ராகு திசையில் சனி புக்தி எப்போவுமே விசித்திரமாக இருக்குங்க. இப்போ 9 பிளானட் ராகு கேதுவோடு சேர்த்துட்டோம்னா 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9×9 9 புக்தி வருங்க. 9×9 81 காம்படேஷன்ஸ் அண்ட் பெர்மிட்டேஷன்ஸ் இருக்குங்க. இதில் வந்து இந்த ராகு திசையில் புது சனி புக்தி, சனி திசையில் ராகு புக்தி மட்டும் பார்த்திங்கன்னா அது முடிகிறப்பே தெரிஞ்சிடும் நம்ம போன ஜென்மத்தில் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா சனி திசை ராகு புக்தியில் எனக்கு வர வேண்டிய ஒரு பணம் வராமல் ஒரு இடத்துல போய் மாட்டி, ஒரு ஃப்ராடுலண்ட்டாக ஒரு ஸ்கேமில் போய் மாட்டிட்டு ராகு திசை அந்த சனி திசை ராகு புக்தி முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிடச்சிதுங்க. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது, நம்ம போன ஜென்மத்தில் என்ன பேட் கர்மம் நான் சம்மந்திட்டு இந்த பிறவி எடுத்தேன்னா, நான் ஏதோ ஃபினான்ஷியல் விஷயத்துலையோ அடுத்தவங்களோட பொருட்களை வந்து நான் கரெக்டாக இல்லாமல் யாரையோ ஓட விட்டுருக்கேன், ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கேங்கிறது தெரியுது. அந்த கர்மாவே நான் கழித்து விட்டேன். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த சனி திசை ராகு புக்தி முழுக்க பெட்ரிட்டனாக இருந்தார்.
உடம்பு பயங்கர சரியில்லாமல் பயங்கரமாக ஆக்சிடெண்ட் ஆகி கிடந்தாருங்க. அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஜென்மத்தில் வந்து ஏதோ ஒரு ஜீவராசிகளை வந்து ஹர்ட் பண்ணியிருப்பார், ஃபிசிக்கலாக அசால்ட் பண்ணியிருப்பாருங்க, துன்புறுத்தியிருப்பார், ஏன் கொடை கொடை செஞ்சுருப்பார். ஸோ அந்த பலனை வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அந்த கழிக்கிறார். அப்படி தான் நான் எடுத்துக்கிறேங்க. பலாயிரக்கணக்கான ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனி திசை ராகுபுத்தி ராகு திசையில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். சில ஜாதகங்களை பார்த்திங்கன்னா சனி சுபத்துவமாக இருக்கும், குருவோட சுக்கரனோட சனித்த புதனோட புதனோட எல்லாம் சேர்ந்து சுபத்துவமாக இருந்து ராகுவும் குருவின் பார்வையில் இருக்கிறப்போ அவங்களுடைய பாவங்கள் கர்மா அவ்வளோ பேடாக இல்லை, அவ்வளோ மோசமாக இல்லைன்னு நம்ம தெரிஞ்சு அப்போ சனி திசை ராகுபுத்தி அவ்வளோ பழ பாழப்படுத்தாது. என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது சார்னா சொல்லுவாங்களோடைய நம்ம நான் சொல்லக்கூடிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்காது. ஸோ சனியும் ராகுவும் உங்களுடைய ஜாதகத்தில் பாவத்துவமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாவத்துவமான கர்மாவை சுமந்து இந்த பிறவி எடுத்திருக்கீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சனி திசை ராகுபுக்தி ராகு திசை சனி புக்தி ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு அனுபவத்தை கொடுத்துட்டு தான் போவோம். இதே வந்து சனியும் ராகுவும் உங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன் புதன் என்ற சொல்லப்படுகிற சுபகிரகத்தின் பார்வையிலேயோ சேர்க்கையிலையோ இருந்து நீங்கள் உங்கள் ஜாதகம் இருந்ததுன்னா பெருசாக பாதிக்காது. நீங்கள் வந்து அப்படி ஒன்றும் பெரிய பாவத்துவமான கர்மாவில் பிறக்கலைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ராகு கேதுவோட விஷயங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, எல்லா கிரகமும் கிளாக் வைஸாக போவாங்க, இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக்வைஸாக போவாங்க. ஏன்னா அவங்களோட அமைப்பு அப்படி, ஏன்னா அவங்க ஒரு திடப்பொருள் இல்லை, ஜஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் த ஷேடோ ஆன் எர்த்துங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்டி கிளாக் வைஸில் தான் போகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் எப்பொழுது முன்னேறும், எந்த மாதிரி துறை நீங்கள் எடுக்கலாம், எந்த உயர்கல்விகள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு உகந்த ஒரு கல்வியாக அமையும், வெளிநாடு யோகம் உண்டா உள்நாட்டு யோகம் உண்டா, அரசியல் சார்ந்த விஷயத்தில் நமக்கு பிராப்தங்கள் உண்டா, அரசு வேலைகள் நமக்கு வாய்ப்புகள் உண்டா, அல்லது ப்ரைவேட் செக்டாரில் போகலாமா, எது மாதிரி விஷயங்கள் போகலாமா, ஐடி சாஃப்ட்வேர் போகலாமா, மெடிக்கல் டாக்டர்ஸ் மாதிரி போகலாமா, பலாயிரக்கணக்கான துறைகளில் நம்மளுக்கு பிராப்தங்கள் என்ன இருக்குதுங்கிறது உங்களுடைய ஜாதக முறையில் நல்லா கணித்து, திருமணங்கள் திருமண பொருத்தங்கள் எதுவாக விஷயங்கள்லாம் நல்லா பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அம்சமாக இருந்து, இந்த தாய் போன்ற இந்திய பாரம்பரிய ஜோதிடம்ங்கிற சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்ல பலாபலங்கள் பார்க்கலாங்க. கீழே தெரிகிற பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுடைய தகவல்கள், அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அனுப்பிச்சிங்கன்னா நாம் ஏதோ ஒரு நேரத்தில் நல்ல ஒரு கன்சல்டேஷன் எடுத்து நல்ல ஒரு கிளாரிட்டி பெற்று பயன்பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி. அன்பு ஜோதிடம் என்பவர்களுக்கும் அன்பு ஜோதிட ஆர்வலருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். நான் கடந்த 20 வருடங்களாக இந்த ஜோதிட துறையில் ஆராய்ச்சி மற்றும் ஜோதிட சேவையை புரிந்து வருகின்றேன். இந்த அனுபவத்தின் மூலம் உணர்ந்த விஷயம் எதுவென்றால், ஜோதிடமும் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில், பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுத்துவிட்டாலும், பிரசன்ன ரீதியாக பலன்களை பார்க்கும் பொழுது பிறப்பு ஜாதகத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்களை பிரசன்ன கட்டத்தின் மூலம் தெளிவாகவும் உணர முடிகிறது. பிரமிப்பு ஊட்டும் விஷயங்கள், ஆச்சரியத்தக்க மாற்றங்கள், ஆச்சரியத்தக்க பலன்கள் இதெல்லாம் எதில் கிடைக்கிறது என்றால் இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் கிடைக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையானது மேலும் சிறப்பாக அமைய, உங்களுக்கு உண்டான எதிர்கால பலன்களை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள, கீழே இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மற்றும் உங்களுடைய கேள்விகளை இதில் தெரிவியுங்கள். நான் உங்களுக்கு பிரசன்ன ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒரு காரியம் எப்படி நடக்கும், எப்பொழுது நடக்கும், என்ன செய்தால் நடக்கும் என்பதை மிக தெளிவாக உங்களுக்காக சொல்ல இந்த பிரபஞ்சம் முத்துழைக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களாயபவ. நன்றி. சிவார்ப்பணம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா.